ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யுது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட்டு எம்டிஆர் குலாப் ஜாமுன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன குலாப் ஜாமுன் மிக்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஒரு பவுலில் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி டைட்டாக பிசைய வேண்டாம், சாஃப்டாக பிசையுங்க. நம்மளோட கை விரல்கள் வரைக்கும் போட்டு பிசைஞ்சா போதும். இப்போது பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நெய் விட்டு மூடி வச்சிடலாம். நெய் எதுக்காக விடுறோம் அப்படின்னா விரிசல் விழாமல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு தனியாக ஒரு பேனில் 1/2 kg சுகர் எடுத்திருக்கேன். அதனால் அதே அளவு வாட்டர் விட்டுக்க போகிறேன். 1/2 kg சுகர், 2 டம்ளர் சுகர்னால் 2 டம்ளர் வந்து தண்ணி, அந்த கால்குலேஷன். 2 டம்ளர் வந்து சுகர் போட்டாச்சு, 2 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இப்போது ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கிறோம். நல்லா கொதி வந்துருச்சு. ஜீரா, இதில் வந்து கம்பி பதம் வரணும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த பிசுபிசு தன்மை இருந்தாலே போதும். இப்போ நம்ம கரண்டி திருப்பி வச்சுட்டு அதில் தொட்டு பார்த்தா அந்த பிசுபிசுப்பாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா குலாப் ஜாமுன் மிக்ஸ், அதை எடுத்துட்டு கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். ஏன்னா விரிசல் வந்து விழாமல் வரும் குலாப் ஜாமுன். அதுக்காக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாக திரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு சூடானது ரொம்ப மிதமான சூட்டில் போடணும். ஒரு 4-5 போட்டுட்டு எடுத்துக்கலாம், நிறைய போட வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து சிம்மில் விடணும். அப்போ தான் நல்லா வந்து வேகும். உள்ளெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெளியில் கருப்பாயிடும், உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour ஊறினது பிறகு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஆஃப் அன் ஹவர் ஆன பிறகு இதை வந்து நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சுகர் வந்து போகும். நல்லா கரண்டியில் திருப்பி விடலாம். அவ்வளோதான், சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.